தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மளிருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரர். நம்ம தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் ஒட்டி ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் இந்த 9 ஊர உள்ளாட்சியில் ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான மாவட்டம் நான் கையில் எடுத்திருக்கிறேன், அதுதான் ராணிப்பேட்டை சார். ஸோ ராணிப்பேட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க ரீசெண்டாக. போகும் ராணிப்பேட்டையும் ஆற்காடு இரண்டு சட்டமன்றத்துக்கு தான் அது உள்ளே இருக்குது. ரெண்டுத்துலையுமே திமுக தான் வந்து முன்னணியில் இருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும்? ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தளவில் அங்கேயும் ஒரே ஒரு தொகுதி தான் அதிமுகவுக்கு கிடச்சிருக்கு. ராணிப்பேட்டையை பொறுத்தளவில் ஒரு 2648 மொத்த பதவிகள் இருக்குது, அதில் 7651 பேர், அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு அதிகமான வேட்பாளர்கள் தான் போட்டி இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு மாவட்டத்தை தனித்து பார்த்து அதனுடைய வெற்றி தோல்வி எப்படி என்கிறத விடவும் அந்த மாவட்டம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிரதானமாக வேலூர், வேலூர்லேருந்து தான் ராணிப்பேட்டை வருகிறது, திருப்பத்தூர் வருகிறது. அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சியினுடைய செல்வாக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அடிப்படையில் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அடிப்படையில் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, இதை வச்சு தான் அந்த மூணையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராணிப்பேட்டையும் அதே அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். வேலூர், திருப்பத்தூர், அடுத்து ராணிப்பேட்டை. இந்த ராணிப்பேட்டையை பொறுத்தளவில் நிறைய வியாபார வர்த்தக பரம்புரமுகர்கள் இருக்கிறாங்க, சிறிய தொழில்கள், தொழில்பேட்டைகள் அதிக அளவில் இருக்குது. உழைக்கும் வர்க்கம், சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள் வாசிக்கிற ஒரு பகுதியாகத்தான், எளிய மக்களின் பகுதியாக இருக்கிறது. அதில் என்னென்னா, கடந்த 10 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருந்தபோது ஒரு சாதாரண சாமானிய நலிந்த மக்களை கைதூக்கி விடுவதற்கான பல்வேறு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஆடு மாடு கோழி ஆகட்டும், ஒரு கிராம பகுதியில் ஒரு பேனா பென்சில் கூட வாங்க முடியாத மிக எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மாணவனோ மாணவியோ லேப்டாப் வச்சு அவங்க படிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஒரு 16 வகையாலான அந்த கல்வி உபகரணம் அதையும் பார்த்தோம். பெண்களுக்கான நிறைய திட்டங்கள், சுய உதவி குழுவுக்கு வந்து அவங்க நிதி உதவி வழங்குறதாகட்டும், அந்த பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்கள், ஒரு 2 பெண் குழந்தை இருந்தால் அவங்கள வந்து குடும்பத்துக்கு உதவி செய்யறது, அவங்கள மேலே தூக்கிட்டு வர கொண்டு வர்றது, இடைநிற்றலை தடுப்பதற்கான விஷயங்கள், உயர்கல்வியில் அவங்க படிக்கிறதுக்கான பல்வேறு விதமான உதவிகள்லாம், இது வந்து கிராம பகுதிகளில் பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு. இந்த இலவச அரிசி இருக்குல்ல, இலவச அரிசி அங்கே வந்து விலை உயர்ந்த பொருட்களை குறைந்த விலையில் பருப்பு பாமாடி எண்ணெய் போய் கொடுக்கறது, இந்த விஷயங்கள் காலங்காலமாக இருந்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போது 2 ரூபா அதிமுக ஆட்சி போட்டது இலவசமாக இருந்ததுங்க. நீங்கள் 60-70களில் மிகப்பெரிய பசி பஞ்சம் வந்து, உணவு பஞ்சம் வந்த உதாரணத்துக்கு 64-65 காலகட்டங்களில் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கிற போது இந்தியா முழுமைக்குமே ஒருவேளை உணவை நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 வேளை சாப்பிட்றத ஒரு வேளை நிறுத்துங்க. ஒரு திருமண விழாவுக்கு ஒரு 50 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. திருமண விழாவில் மிக குறைந்த அளவில் அந்த ரேஷன் சிஸ்டம் மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அப்போல்லாம் நான் ஒரு சேவா சங்க ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நேரம் எங்களுக்கு வந்து இந்த சுண்டல் அவிச்சு கொடுத்து ஒரு கருப்பு காப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய பஞ்சம் இருந்திருக்கு. 70-73 காலகட்டத்தில் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி இங்கே ஆட்சியில் இருந்த காலத்திலும் கூட மிகப்பெரிய அளவில் பஞ்சம் இருந்தது. அப்போது அந்த ரேஷன் அரிசி கோதுமையெல்லாம் கிடைக்காது, உளுத்து போன கோதுமைகள் இதெல்லாம். இப்போ அந்த அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் மாறி ஒரு உணவு பாதுகாப்பு, பசியோடு பட்டினியோடு யாருமே இருக்கக்கூடாத ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கின சத்துணவு திட்டத்தினுடைய தாக்கம், அதனுடைய வீச்சு என்பது இன்னும் கிராம பகுதிகள் இருக்குது. 2 வயது குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான போக்கு, இந்த மாதிரியான செயல்பாடுகள் இன்னும் கிராம பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய நிறுவனத் தலைவர் எம்ஜிஆர், அதற்கு பிறகு அதை கட்டி காப்பாற்றின செல்வி ஜெயலலிதா ஆகியோர் மீதான ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு என்பது இருக்கிறது. அவர்களுடைய வெற்றி சின்னம் இரட்டை இலை என்று வருகிற பொழுது அதற்கென ஒரு வாக்கு வங்கியும் இருக்கு. அதனால அதுதான் நானும் கேட்க வந்தேன். ஏன்னா மக்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு நன்மதிப்பு இருக்குது, அதை கண்டினியூ பண்ணிருக்கிறாங்களா இன்றைய தலைமை? அது அந்த வாக்கு அவங்களுக்கு கன்சல்டேட் ஆகுமாங்கிறதா என் கேள்வி. இல்லை, இப்போ இன்றைக்கு அதிமுகவை யார் வழி நடத்துகிறார்கள், யார் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதை கடந்து
மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு ஆதர்ஷ சக்தியாக இருந்து அதிமுகவை அவர்கள் தான் இன்னும் வழிநடத்துகிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்றைய இரட்டை தலைமை கூட்டு தலைமை இந்த நிர்வாகிகள் மீதான மிகப்பெரிய ஈர்ப்பு அதிருப்தியெல்லாம் நிறைய இருக்கு. ஈர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இல்லை, அது நம்ம வெளிப்படையாகவே தெரியல. நான் கடந்த பல விவாத களங்களில் சொல்லியிருக்கிறேன், கடந்த 5 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பு உள்ள தொண்டர்கள் பலமும் கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் பலமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி. ஆனால் அதை சரியாக வழிநடத்துவதற்கான ஒரு தலைமை இல்லைங்கிறது நிச்சயமாக அது ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு போனாங்க, கட்சி மாறினாங்க அப்படின்னு பார்ப்போம். சாதாரண ஒரு நகர செயலாளர், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், வார்டு உறுப்பினர் யாராவது திமுக போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர்களுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டலை அதனுடைய வெற்றி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் ஆட்சி கட்சியாக இருக்கிற போது அவர்களுடைய செயல்பாடு என்பது மிக அமைதியாகத்தான் இருக்கும், பெரிய அளவில் இருக்க. ஆனால் எதிர்கட்சி என்று வந்து விட்டால் அவர்களுடைய வேகம் கொஞ்சம் அதிகரிக்கும். தேர்தல் என்று வந்து விட்டால் எதிர்கட்சியாக இருந்த தேர்தலை சந்திக்கிற பொழுது எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், திமுகவை நாம் களத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு களப்பணி ஆற்றுவார்கள். அப்படி களப்பணி ஆற்றுகிற பொழுது நான் குறிப்பிட்ட அந்த கிராமப்பகுதியை சார்ந்த அந்த களப்பணி வந்து ராணிப்பேட்டையில் யார் ரொம்ப வீரியமாக பண்ணுறாங்க நீங்க அனலைஸ் பண்ணியிருக்கிறீங்க? இல்லை, அதுதான் ராணிப்பேட்டை அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கிராம கிளைகள் அமைப்பாகட்டும், நகர ஒன்றிய கிளைகளாகட்டும், அவங்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் கூட, கட்சி தலைமையை நம்ம சரியாக நம்மளை மதிக்கலை அப்படிங்கிற அதிருப்தி இருந்தாலும், ஏன்னா கடந்த வாரம் பேசுகிற போது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற தேர்தலுடைய தோல்விக்கு தொண்டர்களிடையே இருந்த மனக்கசப்பு தான் அப்படிங்கிற நீங்கள் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், ஒரு தேர்தல் தோல்வி வந்தால் அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சு நிர்வாகிகளை தான் குறை சொல்லுவாங்க, தொண்டர்களை குறை சொல்ல மாட்டேன். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை ஏற்பட்ட மனக்கசப்புங்கிறார். தொண்டர்களுக்கு எந்த விதத்தில் மனக்கசப்பு வரப்போகுது? உங்களுடைய செயல்பாடுகளால் மனக்கசப்பு. அதனால தான் சொல்கிறேன், அந்த மனக்கசப்பையும் தாண்டி கட்சி வெற்றி பெற வேண்டும், கட்சி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும், திமுகவை இங்கே நாம் நம்ம ஊரில் திமுக வரக்கூடாது அப்படிங்கிற உணர்வோடு அதிகமாக இருப்பாங்க. ஐயா, நீங்கள் ராணிப்பேட்டைன்னு நம்ம குறிப்பிட்டு பேசுறதுனால கேட்குறேன், அங்கே இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரிஞ்சு, நீங்கள் களப்பணியில் போய் பார்த்தவங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து திமுக சார்பு நிலை அப்படிங்கிறதான கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது நம்மளால். ஏன்னா இப்போ சிஏஏ ஆதரவு நிலைப்பாட்டையும் அதிமுக எடுக்கிறாங்க, இவங்க எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஃபேக்டரை ப்ளே பண்ணுமான்னு நான் கேட்குறேன் உள்ளாட்சி தேர்தலில். இல்லை, நிச்சயமாக. எப்படின்னா இஸ்லாமிய பெருமக்களை பொறுத்தளவில் அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக எதிரான மனப்போக்கு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு வைத்திருப்பதால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் கூட அவங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஆனால் கட்சி முக்கியம், கட்சி ஒரு வேட்பாளரை அறிவித்து விட்டது, அவருக்காக நாம் களப்பணியாற்றி வெற்றி பெற வேண்டும் என்கிற உணர்வோடு கட்சியில் தீவிர உறுப்பினராக இருப்பவர்கள், கட்சியில் அந்த கிளை செயலாளர், பேரவை, பாசறை, இளைஞரணி, அந்த மாதிரி இஸ்லாமிய பெருமக்கள், ஒரு இஸ்லாமிய கிராமத்தில் எடுத்துக்கிட்டேன்னா அங்கே அதிகபட்சமாக இந்த இஸ்லாமிய பிரமுகர்கள் தான் கட்சி பொறுப்புலையும் இருப்பாங்க, ஒரு நகர வார்டில் கிளை செயலாளர் உட்பட பொறுப்புகள் இருப்பாங்க. அவங்க வந்து கட்சியின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மனநிலை இருந்தாலும், அவர்களோடு கட்சி போகிறதே என்கிற கவலை இருந்தாலும், அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அன்வர் ராஜா. அன்வர் ராஜா அடிக்கடி சொல்வார், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் இன்னும் அவர் இருக்கிறாரு, அதிமுகவின் செயல்பாட்டையும் கூட கடுமையாக விமர்சித்தார். ஆனால் தேர்தல் என்று வருகிற பொழுது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையே கூட களத்தில் இறக்கி அவர் தேர்தல் பணியாற்றினார். அந்த அன்வர் ராஜா மாதிரி எல்லாருமே கட்சியில் இருப்பாங்களாங்கிற சந்தேகம் தான். இல்லை, அதான் சொல்கிறேன், அந்த மன உணர்வோடு இருக்கிற கட்சியினுடைய அந்த அடிப்படை உறுப்பினர்கள், அந்த நிர்வாகிகள் அவங்க மட்டத்தில் மட்டும்தான் வரும். பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, திமுக ஆதரவு நிலையில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் ஏறத்தாழ ஒரு 70-80% திமுக ஆதரவு நிலை தான், ஒரு 15-20% நான் குறிப்பிட்ட கட்சி இருக்கிற இஸ்லாமிய பிரமுகர்கள். அண்ணா திமுக மீது மரியாதைக்குரிய அமரர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா மீது ஈர்ப்புள்ள இஸ்லாமிய பெருமக்கள் இருக்காங்க, இன்னும் சில பெண்கள் அவங்களாம் இருக்காங்க, அவர்களுடைய வாக்குங்க என்பது ஒரு 15-20% தான் இருக்கும். 80% அளவிற்கு அந்த மாவட்ட ஊராட்சி அந்த இதுகளில் வந்து திமுக ஆதரவு நிலை இருக்கும். கிராமப்பகுதிகளில் அங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களோடு நட்பு பாராட்டுகிற மற்ற சமுதாயத்தை, வன்னிய சமுதாயமோ, முதலியார் சமுதாயமோ, உடையார் சமுதாயமோ, மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே நின்னா கூட அந்த உள்ளூர் பிரமுகருடைய செல்வாக்கை வைத்தும் வாக்குகள் நிச்சயமாக பிரியும். அந்த வகையில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை
இந்த மூன்றில் வேலூர் மிக அதிகபட்சமாக திமுகவிற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருப்பத்தூர் ராணிப்பேட்டையை பொறுத்தளவில் நான் குறிப்பிட்டது மாதிரி மாவட்ட அல்லது ஒன்றிய அதில் வந்து கடுமையான போட்டி இருக்கும், திமுகவுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கும். கிராம ஊராட்சி தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் அதில் அதிமுக ஒரு கணிசமான வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார், ரொம்ப நன்றி.